அடுத்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பொருளாதாரம் ரொம்ப முக்கியங்க. இதில் பொருளாதாரத்தை பற்றின பதிவு. யாருக்கெல்லாம் காசு வேணும்னு நினைக்கிறீங்க? யாருக்கெல்லாம் பணம் வேணும்னு நினைக்கிறீங்க? பணம் வேணுங்கிறவங்க கண்டினியூவாக இதை பாருங்கள். என்னென்னா, ஒரு ஜோதிடத்தில் வச்சுருக்கக்கூடிய விஷயம் பணபரம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. பணபரம் இது வந்து நம்ம ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா ஜோதிடத்தில் இருக்குது. எங்கே இருக்குது? ரெண்டாம் பாவம், ஐந்தாம் பாவம், எட்டாம் பாவம், பதினொன்றாம் பாவம், பணபரம்னு வச்சுருக்காங்க. பணத்தை பலமாக கொடுக்கறது அப்படி வச்சுருக்காங்க. ஜாதகத்தில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா ரெண்டு ஆறு பத்து. ரெண்டு ஆறு பத்துன்னா என்ன? இந்த ரெண்டாம் இடம்ங்கிறது லக்னத்திற்கு இரண்டு. எந்த எல்லா ஜாதகத்துலேயும் லக்னம் இருக்கும் இல்லையா? லக்னத்திற்கு இரண்டாம் பாவம்ங்கிறது தன பாவம்னு வச்சுருக்காங்க. சரி, இந்த தன பாவம் ரைட்டு. அடுத்தது உழைப்பு. ஆறு உத்தியோகம், சேவை. இது உழைப்பு மட்டும்தான். என்னென்னா பத்துங்கிறது ஜீவனம். இப்போ இது என்ன வச்சுருக்காங்கன்னா நில தத்துவத்தில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. தத்துவார்த்தமாக பிரிச்சுருக்காங்க. அப்போது இரண்டாம் இடம் தனம்ங்கிற ஒரு விஷயம் இரண்டாம் பாவத்தை ஸ்திர லக்னத்திற்கும், உழைப்புங்கிற ஒரு விஷயத்தை உபய லக்னத்துக்கும். உழைப்பு மாறிக்கிட்டே இருக்கணும், தனம் வரவு மாறக்கூடாது. ஸ்திரம் என்பது ஸ்ட்ராங்கான ஒரு கட்டமைப்பு. ஒரு குடும்பம், கல்வி, தனம்ங்கிற ஒரு விஷயம் மாறக்கூடாது, நிலையானது. அதனால் ரிஷபத்தில் ஸ்திரத்தை வந்து தனஸ்தானத்துக்கு வச்சுட்டாங்க. இந்த உழைப்புங்கிற இடத்த உபயத்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா அதுதான் கன்னி. கன்னி தாங்க உழைப்பு. நம்ம ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஆறு. அப்போது எதற்கு இந்த உழைப்பை உபய ராசிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரே மாதிரி இருக்கக்கூடாது உழைப்பு. ஒரே மாதிரி நான் காலையில் ஒம்பது மணிக்கு டிஃபன் கறியில் கட்டிட்டு போயிட்டேன்னா ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும். எல்லோரும் அப்படி பாடுபட முடியாது. ஒருத்தன் பார்த்தா நைட்டு ஆறு மணிக்கு மேலே தான் லைன் போடுறான், ஓடுறான், ஒடியாறான், மார்க்கெட்டிங் பண்ணுறான், வசூலுக்கு போகிறான். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நைட்டு விட்டு விட்டு அந்த ஐடி கம்பெனி கேட்க வேணாம், அப்படி திருப்பி போட்டுருச்சு வெளிநாட்டு கண்மணி இல்லையா. ஆறு அப்படிங்கிறது சர்வீஸாக, உழைப்பாக. சர்வீஸுங்கிறது ஒரு கோர்ட்டு கூட, கோர்ட்டு வழக்கு வழக்கறிஞர்கள் அப்படிங்கிறது கூட அந்த டைமிங் இருக்குது. ஆனால் போலீஸுக்கும் மருத்துவத்துக்கும் அந்த டைமிங்கே கிடையாது, மெடிக்கல் ஷாப்புக்கும் அந்த டைமிங் கிடையாது. இதுதான் ஆறு. அப்போது டைமிங், உழைப்புக்கு நேர காலம் என்பது கிடையாது. விதியினுடைய கோட்பாடுகள் உழைப்புக்கு கிடையாது. அதுதான் உபயம். நிலத்தத்துவத்திலே இருக்கக்கூடிய விஷயம் அதற்கு வரையற்றது, கால நேரம் அற்றது. என்னது? உழைப்பு. நம்ம அந்த வேலையை பர்ஃபெக்டாக முடிக்கணும், டைமிங் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்து ஜீவனம், கர்மம், தொழில். பத்தாம் பாவம் எது? மகர ராசி. எல்லா லக்னங்களுக்கும் லக்னத்துக்கு பத்தாம் பாவம்ங்கிறது நமக்கு வந்து அங்கேயும் காசு இருக்குது. அது என்னங்க? தொழில் பாவம். அப்போது நம்ம ஒரு கௌரவமாக, நம்ம கௌரவமாகவோ சொந்தமாகவோ, அது இப்போ நான் சொன்ன மாதிரி கிரகங்களினுடைய சேர்க்கைகள், பார்வைகள், அதெல்லாம் ரொம்ப முக்கியமில்ல. நோகாமல் சம்பாதிக்கிறோமா, அந்த பத்தாம் பாவம் ஒரு சுபர் வீடுன்னா கஷ்டப்படாமல் சம்பாதிப்பான், அல்லது கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சுட்டு வந்து படுத்துக்குவான். நாலாம் பாவமே பத்தாம் பாவமால கடகம்ல பத்தாம் பாவமாக இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், அல்லது பத்துலலாம் சுக்கரன் சந்திரன்லாம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு அப்பாடான்னு வந்து படுத்துக்குவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொகுசாக அலட்டிக்காமல் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஏசி காரில் ஏசிங்களா அப்படி போயிட்டே சம்பாதிக்கிறவங்களாம் இருக்காங்க. இது இது மாதிரி என்ன மாதிரி நீ ஜீவனம் செய்கிற, அது சரம். சரம் என்பது நில்லாமல் ஓடிக்கொண்டே இருப்பது. ஒரு தொழில் என்பது சம்பாதிக்கக்கூடிய முறை என்பது, சம்பாதிக்கக்கூடிய நிர்ணயம், தனவரவு என்பது ஓடிக்கொண்டே இருப்பது. நல்லா புரிஞ்சுக்கணும், நிலையானது தனஸ்தானம், மாறிக்கொண்டே இருப்பது உழைப்பு, ஓடிக்கொண்டே இருப்பது தொழில். ஓடாமல் நின்னா அவ்வளோதான், ஆட்டங்களி படுதாக்களிங்கிற மாதிரி ஆயிரும். இன்றைக்கு உழைப்புக்கு முக்கியமான, ஆயுதத்துக்கு முக்கியமான ஒரு நாள். உழைப்பாளிகளில் உழைப்பாளிகள் நன்றி தெரிவிக்கக்கூடிய, தொழிலுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய முக்கியமான தினம் இன்று, ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை. அப்போது அதற்கு ஒரு நன்றி சொல்கிறோம், அவ்வளோதான். அப்போது இந்த இடத்துல இந்த பத்தாம் பாவம் ஜீவனம், நீ என்ன மாதிரி ஜீவனம் பண்ணுறியோ அதை சார்ந்து தான் உனக்கு புள்ள பிறக்கும்.
கருமபுத்திரன்னு பேர் பத்தாம் பாவத்துக்கு. நீங்கள் எங்கே பாருங்க, நீங்கள் அஞ்சாம் பாவத்தை பார்ப்பீங்க, ஒன்பதாம் பாவத்தை பார்ப்பீங்க. ஏங்க அஞ்சில் கேது இருக்குதுங்க, இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறோன்னு பொருத்தம் பார்க்க வருவாங்க. அஞ்சாம் இடத்துல ராகு இருக்குதுங்க பையனுக்கு, அஞ்சாம் இடத்துல கேது இருக்குதுங்க பிள்ளைக்கு. குழந்தை கிடைக்குமா? குழந்தைக்கும் ராகுக்கும் என்னங்க சம்மந்தம்? ராகு கேது யார் தெரியுமா? நான் ராகு கேது சப்ஜெக்ட் வச்சுருக்கேன், வருவேன். இந்த பூச்சிகள் இல்லைன்னா நம்ம ஒரு ஒரு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆயிடுது. இன்றைக்கெல்லாம் வேறு, முன்னோ நான் எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் அம்மா அப்பா காலத்தில் ஒரு புழுப்பூச்சி இருக்கா, ஒரு புழுப்பூச்சி உண்டாச்சா அப்படின்னு கேட்பாங்க. உண்டாகிறதுக்கு புழுப்பூச்சின்னு தான் பேர். அப்போது இந்த புழுப்பூச்சிகள் தான் உயிரை உற்பத்தி பண்ணி நம்மளுடைய முன்னோர்களை கனெக்ட் பண்ணி கொடுக்குறது. அது ராகுது, அது இல்லைன்னா வேஸ்ட்டுங்க, நம்ம பாடியே வேஸ்ட்டு. அப்போது இந்த இடத்துல ராகு கேதுகள் அதை தராமல் விடுவதற்கு காரகர்த்தாவே கிடையாது. அஞ்சாம் பாவம் ஒன்பதாம் பாவம் தோற்று போனவர்களுக்கு கூட சனி பகவானும் பத்தாம் இடம் ஜீவனத்திற்கு உண்டான பத்தாம் பாவமும் சனி பகவானும் ஒருவர் ஜாதகத்தில் நன்றாக இருக்குமே ஆனால் கர்மம் பண்ண புத்திரன் உண்டுங்கிறான் ஜோதிடத்தில். அப்போ அதுக்கு பேர் கர்ம புத்திரன்மா. அப்போ நீ செய்யக்கூடிய தர்மமும் நீ செய்யக்கூடிய உழைப்பும் உன்னுடைய ஜீவனமும் எந்த மாதிரி இருக்கோ அதை சார்ந்து தான் உன்னுடைய வம்சங்கள் கிடைக்குங்கிறது பத்தாம் பாவம் சொல்லுது. அப்போது சரம் ஓடிக்கொண்டே இருப்பது, அடுத்தடுத்த ஜென்ரேஷன். நீ தொழிலை சம்பாரிச்சிட்ருக்கியா, அடுத்து இன்னொருத்தவங்க இந்த தொழில் இங்கே இருக்கா, அடுத்து இன்னும் அடுத்த பிரான்ச் அடுத்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கக்கூடியது 10. நம்பர் இருக்கு 9 5 9 7 5 3 9 7 3 1. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஜீவனம் கருமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் அடுத்த ஜென்ரேஷன் எப்படி உருவாகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறது சனி பாவம். இப்போ நம்ம அஞ்சாம் பாவம் கெட்டு போச்சுன்னா பூர்வீகம் கெட்டு போச்சுங்க, பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடாதுங்கிறாங்க, பூர்வீகத்தை வித்துட்டு வெளில போக சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க, பூர்வ புண்ணிய சொல்கிறது சிம்மம் லக்னத்துக்கு அஞ்சு, ஆனால் அந்த பூர்வ புண்ணியத்தை அனுபவிக்கக்கூடிய குடுப்பனையை தருவது சனி பகவான் மட்டுமே. அப்போது ஒரு முன்னோர்கள், நம்ம சனி என்ன சொல்லுவோம், மூதாதையர்கள் வயதானவர்கள். இந்த முன்னோர்களுடைய சொத்து வயதானதற்கு பிறகு நம்மை கவனிக்கக்கூடிய வாரிசு, இதையெல்லாம் சொல்லக்கூடிய விஷயத்த சனி பகவான் மட்டும்தான் கையில் வச்சுருக்கார். சனி பகவான் வந்து ஆட்ட நாயகனுங்க, எதில், ஜோதிடத்தில், நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய பிறப்பில், நம்மளுடைய கர்மாவில். எல்லா ஜோசியரும் கர்மா கர்மா கர்மா, செய்வினை செய்வினை செய்வினை, நீங்கள் பிறந்த பிராப்தம் பிராப்தம், இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? கம்ப்ளீட்டாக சனி பகவான் நம்ம சாட்சாத் நம்மளுடைய அற்புதமான ஒரு கோல் சனி பகவான் தான். பூர்வ புண்ணியத்தை அனுபவிக்கக்கூடிய அம்சத்தை சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் மட்டுமே. இனிமேல் ஐந்தாம் பாவத்தை பார்க்கும்போது சேர்ந்து சனி பகவானையும் கவனியுங்க. ஒரு ஜாதகத்துக்கு 7.5 வந்துருச்சு 8 வந்துருச்சு, ஒரு 7.5 வந்தவங்க எத்தனை பேர் பில்டிங் கட்டுவாங்க, வேலை செய்வாங்க தெரியுமா? எங்கள் அட்டை மிஷினி வந்துருச்சு, ஒரு இடத்த வாங்கிடலாமான்னு பார்க்குறேன், வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணி ஏன் பண்ணுறீங்க? அப்போ அந்த அந்த ஒரு ஒரு விஷயத்தை சரி பண்ணிக்கிற பவர் கிடைக்குதா இல்லையா? இந்த அனுபவிக்கக்கூடிய பவரை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் மட்டுமே. அப்போது இந்த 10 அப்படிங்கிறதுல அந்த ரகசியத்தை வச்சுருக்காங்க. அப்போ 2 6 10 ஒரு ஜாதகத்தில், நம்ம பர்சனல் ஜாதகத்தில், நம்ம மனிதர்களுடைய ஜாதகத்தில் 2 6 10 நீங்கள் எப்படி சம்பாதிக்க போகிறீங்க, நம்ம எதில் ஜீவனம் பண்ண போகிறோம், நம்ம பிள்ளைங்க நம்ம என்ன, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம இனத்தை என்ன மாதிரி பாவ புண்ணியங்களை சேர்த்து வைக்க போகிறோன்னு சொல்கிறது தான் 2 6 10. எதன் மூலிமா நமக்கு வருமானம் வருதுங்கிறது தான் 2 6 10. ஆனால் பணபரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் 2 5 8 11 கையில் கொடுத்துட்டு போயிருக்காங்க ஜோதிடத்தில். இப்போ அதை நம்ம பார்ப்போமா, எங்களுக்கு இதை விடுங்க, எங்களுக்கு அதை சொல்லுங்க, அதுதானே முக்கியம். 2 5 8 11 சொல்லுங்கள் முதல்ல, நாங்கள் அது எங்கள் ஜாதகத்தில் இருக்குதான்னு பார்க்குறோம், அதுதானே. அப்போது 2 இடம் என்பது, அங்கேயும் காசு இருக்குது, ஒரு லக்
இரண்டாம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம், அட்லீஸ்ட் மாந்தியாவது இருக்கணும், ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். அந்த மாந்தி இருந்துச்சுன்னா நாலு பேர் அதெல்லாம் நீ வரும் காலங்களில் நான் சொல்கிறேன் சப்ஜெக்ட், அதெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கு இல்லையா, போய்கிட்டே இருக்கும். நான் ஒரு பக்கம் ஆரம்பித்தேன்னா நேராக பைபாஸில் போக மாட்டேன், சர்வீஸ் ரோட்டில் போயிடுவேன், அதனால் வந்து நான் அப்படியே போயிட்டுருக்கேன். இப்போ மாந்திலாம் இருந்துச்சு அப்படின்னா குடும்பத்தை பிரிச்சிடும், நாலு பேர் குடும்பத்தோடு உட்காந்து குடும்ப நபர்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிடக்கூடாது ரெண்டில் இருக்கிற மாந்தி. ஆனாலும் அது கூட ஏதாவது சுபகிரகங்கள் பார்வை செய்யும் பொழுது அது மாறும், அந்த தன்மை மாறும். ஆனாலும் ஏதாவது ஒரு கிரகம் அங்கே இருக்கணும் ரெண்டாம் இடத்துல. உங்களுக்கு பணம் எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த ரெண்டாம் பாதத்தில் இருக்கிற கிரகம்தான் எதன் மூலியமாக என்ன காரக ரீதியில் எந்த வழியாக பணம் வருங்கிறத சொல்லும். எதுவுமே இல்லைன்னா, எதுவுமே இல்லைன்னா நிரந்தரமாக ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கவே முடியாது. ரெண்டாம் இடத்தை ஒரு கிரகமும் பார்க்கவில்லை என்றாலும், ரெண்டாம் அதிபதி தனஸ்தானாதிபதிகளோடு தொடர்பு இல்லை என்றாலும், ரெண்டாம் இடத்துல ஒரு கிரகமும் இல்லை என்றாலும் அவன் வருமானம் நிரந்தரமாக வராது. இதை நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு விதிக்கு, ஒரு ரூலுக்கு நான்கு விதிகள் உண்டு. இந்த நான்கு விதிகளும் சேரும்போது தான் அஞ்சு விதம் கூட இவன் சம்பாதிக்கலைங்கன்னு சொல்ல முடியும். நான்கு விதிகள் வரணும், ஒரே விதி அல்ல. இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் நான் சொல்கிறது ஒரு அளவுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதுக்குள்ள உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர் இல்லை என்ன மாதிரி இதில் இந்த சேனலில் பேசுகிற அனைத்து இந்த சேனலில் பேசக்கூடிய ஜோதிடர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட எங்களுடைய குரூப் தான், எல்லாமே கொஞ்சம் அப்படி தான், எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய விரிவாக்கங்கள் வந்து எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுற பவர் உண்டு. அதை நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு கேட்குறீங்கிறது தான் விஷயம். நீங்கள் ஒரு கேள்வி வச்சுக்கிட்டே அழுத்துனீங்கன்னா அவங்க அந்த பதிலுக்கு போக மாட்டாங்க. ஜாதகத்தை கொடுத்துட்டு ஃப்ரீயாக விட்டீங்கன்னா அவங்களாக முடிச்சுடுவாங்க. அப்படி இருக்கும், உங்கள் காசுக்கு அப்படி திருப்தியாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ரெண்டாம் பாவங்கிறது குடும்பத்துக்கு தேவையான, அது குடும்பஸ்தானம், கல்வி ஸ்தானம், சாப்பிட்ற வீடு, நிலத்தத்துவம், சாப்பிட்ற வீடு, அஞ்சலை பொட்டி, நம்ம அரிசி பருப்பு வாங்குறோம்ல, அரிசி பருப்பு வாங்குகிறோம், காய்கறி வாங்குகிறோம், அன்றாட தேவைகளை. இன்றைக்கி பெட்ரோல் அடிக்கணும், இன்றைக்கி ஈஸி பண்ணணும், இன்றைக்கி கேபிளுக்கு பணம் கட்டலைன்னா பிடுங்கிட்டு போயிடுவான், இந்த மாதிரி நம்ம அன்றாட ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதற்கு உண்டான வருமானத்தை சொல்லு. இன்றைக்கி சினிமா போகலாமா, ஏப்பா காசையில் பார்க்காமன்னு இருப்பான், இன்றைக்கி சாப்பிட போகலாமா, ஹோட்டலுக்கு போனால் 1000 ரூபா வரும், பேசாமல் ஏதாவது ஒரு மாவு மாவு பாக்கெட் வாங்கிட்டு வரேன், தோசையை ஊற்று சாப்பிட்டு படுக்கலாம், வேலை முடியுதா? அப்போது இந்த அன்றாட நமக்கு என்ன நிலை, குடும்பத்துக்கு என்ன தேவை, நம்மளுடைய அம்மா அப்பா, நம்மளுடைய குழந்தைகள், நம்ம உறவுகள் எல்லாமே, குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கு என்ன அன்றாட தேவையோ சொல்லக்கூடிய வீடு இரண்டு, லக்னம் இரண்டு, இரண்டாம் பாவம் தான் சொல்லும். அப்போது அடுத்தது இந்த இடத்துல ஒரு கிரகம் உட்காந்து தசை நடத்துச்சுன்னா அன்றாட ப்ராசஸ் தான், இன்னும் சொல்லப்போனால் அன்றாடம் காட்சி தான். அன்றாடம் காட்சினா, அன்றாடம் காட்சினா நம்ம போயிட்டு இன்றைக்கி வேலைக்கு போயிட்டு 300 ரூபா வாங்கிட்டு வந்து 500 ரூபா வாங்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி சோறாக்கு அப்படியே இருந்ததுங்க ஒரு காலத்தில். அன்றாடம் காட்சியாக இருக்கிறது பெரிய சிறப்பு. ஏன்னு சொல்லுங்கள், ரெண்டு நாளைக்கு ரசம் வச்சு சுடு பண்ணி குடிக்கிறத விட அன்றாட அந்தந்த நேரத்துக்கு மூணு நேரம் சுட சுட சாப்பிட்றது பெஸ்ட் இல்லையா? இதை தர்றது அந்த ரெண்டாம்மா வந்தாங்க, சந்திரன் தான். மூணு நேரம் மூணு இடத்துல சாப்பிட்றது, மூணு டேஸ்ட்டில் சாப்பிட்றது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாம் பாவம் தான். அதில் இன்னும் சுபகிரகங்கள் இருக்க இருக்க பழசெல்லாம் சாப்பிட முடியாது. பொதுவாகவே ரிஷபத்தில் நீங்கள் உங்கள் லக்னத்துக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் ரெண்டாம் பாவம், ஆனால் ரிஷப ராசியில் ஒரு சுபகிரகம் இருந்ததுனாலும் சோத்துக்கு பஞ்சமே இருக்காதுங்க, சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது, தன வருவாய்க்கும் பஞ்சமே இருக்காது. உங்கள் லக்னத்துக்கு ரெண்டு, காலபுஷ தத்துவத்துக்கு இரண்டு. ஏதாவது ஒரு சுபகிரகம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அலட்டிக்காமல் கஞ்சி குடிக்கலாம், கஞ்சி குடிக்கலாம், ரைட்டு. அப்போது இந்த இதுக்கு தேவையான நிதிநிலையை சொல்கிறது ரெண்டாம் பாவம். சரி, அஞ்சாம் பாவம், அஞ்சாம் பாவத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய லக்னத்துக்கு ஐந்தாம் பாகமாக இருந்தாலும் சரி, காலபுஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் பாவம்